வணக்கம் நண்பர்களே, செலினியம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். செலினியம் அப்படிங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டூல். அப்போ வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டூல்னால் என்ன அப்படின்னா, வெப்சைட்டை மட்டும் டெஸ்ட் பண்ணுற ஒரு டூல். அப்போ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேரை செலினியம் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. செலினியம்ங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டூல், இது மறந்துடக்கூடாது. அப்போ செலினியம் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா, செலினியம் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டோரி உண்டு. செலினியம்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதே நம்ம வந்து விரிவாக பேசலாம், அதை இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் செலினியம் வந்து வெப் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணோன்னா, அப்போ வெப் அப்ளிகேஷனுங்கிறது கண்டிப்பாக ப்ரௌசர் இல்லாமல் வெப் அப்ளிகேஷன் இல்லை. அப்போ என்னென்ன ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணும், என்னென்ன ஓஎஸை சப்போர்ட் பண்ணும், செலினியம் படிக்கணும்னா நான் என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். செலினியம் என்னென்ன ப்ரௌசரெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நமக்கே தெரியும் நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. அதுவும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ், இந்த மாதிரி மொபைல் ஓஎஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். செலினியம் ப்ரைமரியாக சப்போர்ட் பண்ணுறது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை சப்போர்ட் பண்ணும். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி, ஓபரா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூகுள் க்ரோம், இந்த அஞ்சு ப்ரௌசரை செலினியம் சப்போர்ட் பண்ணும். இது தவிர்த்து யூசி ப்ரௌசர் இந்த மாதிரி ஏதாவது ப்ரௌசர் இருந்தால் அதையெல்லாம் செலினியம் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணலை. செலினியம் இந்த அஞ்சு ப்ரௌசரை தான் சப்போர்ட் பண்ணும். அப்புறமா என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, செலினியம் வந்து விண்டோஸ் சப்போர்ட் பண்ணும், ஆப்பிள் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணும், ஆப்பிள் ஓஎஸ் எக்ஸ் அதை சப்போர்ட் பண்ணும், லினக்ஸ் சப்போர்ட் பண்ணும். லினக்ஸில் உபுண்டுவில் தான் செலினியமே டெஸ்ட் பண்ணுறாங்க, விண்டோஸில் விண்டோஸ் 7 வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் செலினியம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை செலினியம் சப்போர்ட் பண்ணுது. சி ஷார்ப்பில் செலினியமில் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஹாஸ்கல்ல ப்ரோக்ராம் பண்ணலாம், வேறு ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாம், அப்ஜெக்டிவ் சியில் பண்ணலாம். அப்ஜெக்டிவ் சியில் நம்ம வந்து செலினியம் ஆட்டோமேஷன் பண்ணலாம், பேர்லில் பண்ணலாம், பிஹெச்பியில் பண்ணலாம், ஆர் லாங்குவேஜில் பண்ணலாம், ரூபியில் பண்ணலாம். இவ்வளோ லாங்குவேஜஸையும் செலினியம் சப்போர்ட் பண்ணுது. சி ஷார்ப், ஜாவா, ஹாஸ்கல், ஜாவா ஸ்கிரிப்ட், அப்ஜெக்டிவ் சி, பேர்ல், பிஹெச்பி, ஆர், ரூபி. முன்னாடி 7 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ இந்த 9 லாங்குவேஜஸை செலினியம் சப்போர்ட் பண்ணுது. செலினியம் பெயர் பிறந்த கதை, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன ஒரு விஷயம்னா, எப்படி இந்த பேர் வச்சாங்க, செலினியம்ங்கிற ஒரு வெப் அப்ளிகேஷன் டூலுக்கு எப்படி இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, செலினியம்ங்கிறத கண்டுபிடிச்ச கம்பெனி பேர் வந்து தாட் ஒர்க்ஸ். இதோட பிரான்ச்சு தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இருக்குது, தாட் ஒர்க்ஸ். இதில் ஜேசன் ஹக்கின்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். ஜேசன் ஹக்கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் செலினியம் அப்படிங்கிற ஒரு டூலுக்கான முதல்ல ஒரு டெஸ்டிங் டூலை தேடிட்டு இருந்தார். இதை கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 2004. இந்த 2004 வருஷம் தாட் ஒர்க்ஸில் ஜேசன் ஹக்கின்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பண்ணும்போது 2004 ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்த ரொம்ப பெரிய டூல் வந்து கியூடிபி, குயிக் டெஸ்ட் ப்ரொஃபஷனல். இந்த கியூடிபிங்கிறது மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராடக்டாக இருந்தது அப்போது. இப்போ கியூடிபி யூஎஃப்டியாக மாறி அது ஹெச்பியோட ப்ராடக்டாக இப்போ இருக்குது. அப்போது மெர்க்குரி அப்படிங்கிறது பாதரசம், இதை வந்து சாப்பிடக்கூடாத ஒரு தனிமம். அப்போ மெர்க்குரி நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டூல் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டூல் உள்ளே வந்தால் மெர்க்குரி வெளியில் போகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் ஒரு மெயில் அனுப்பினார். அந்த மெயிலை அவரோட கொலீக்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது அவர் என்ன சொன்னார்னா, மெர்க்குரியை வெளியில் ஒருத்தர் தெரிஞ்சோ, இப்போ லேப்லலாம் மெர்க்குரியை தெரியாமல் உடம்புக்குள்ளே போயிருச்சுன்னா அதை வெளியில் அனுப்புகிற மருந்துக்கு பேர் செலினியம். அப்போது மெர்க்குரி உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ளே மெர்க்குரி இருக்குது, உள்ளே இருக்கிற மெர்க்குரி செலினியம் வந்துச்சுன்னா மெர்க்குரி தன்னால் வெளியில் போயிடும் அப்படிங்கிற மீனிங்கில் அதுக்கு செலினியம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவங்க பேர் வச்ச மாதிரியே செலினியம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா கியூடிபியினுடைய சரிவு ஆரம்பமாயிருச்சு. கியூடிபி வந்து 100% ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் போல வச்சுக்கிட்டு இருந்த கியூடிபி அதனுடைய சரிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இன்றைக்கி 1 டூலாக செலினியம் அப்படிங்கிற டூல் தான் இருக்குது. இதுதான் செலினியம் பெயர் பிறந்த கதை. செலினியம் காம்போனன்ட்ஸ் மொத்தம் 4. ஒன்று செலினியம் ஐடிஇ, இன்னொன்று செலினியம் ஆர்சி, இன்னொன்று செலினியம் வெப் டிரைவர், இன்னொன்று செலினியம் கிரிட். இந்த 4 செலினியம் ஆர்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அவுடேட்டட். செலினியமை கண்டுபிடிச்ச டீமே அது கிட்டத்தட்ட இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. மீதி 3 பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இருக்கிறது செலினியம் வெப் டிரைவர். செலினியம் வெப் டிரைவரை வந்து ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் ப்ளக்கினாக தான் முதல்ல கொண்டு வந்தாங்க.
அது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளகினாக கொண்டு வந்தாங்க. இப்போது செலினியம் ஐடி வந்து லேட்டஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸில் அதோட இஎஸ்ஆர் வெர்ஷனில் ஒர்க் ஆகுது, ப்ளஸ் க்ரோமுக்குமான ஒரு ப்ளகினாக சேர்த்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கோட்லான் அப்படின்னு இன்னொரு ஒரு ஐடியும் இருக்குது, அதுவும் செலினியம் ஐடி பண்ணுற அதே வேலையை தான் பண்ணுது. இதை சுருக்கமாக இந்த நாலு எழுத்தையும் சேர்த்து சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, செலினியம் ஐடி அப்படிங்கிறதுக்கு. இதை பற்றி பேசணுன்னா, இது ஜஸ்ட் ஒரு ப்ளகின், ஒரு ப்ரௌசரில் இருக்கிற ஒரு ப்ளகின். நீங்கள் வந்து க்ரோம் .google.com போயோ அல்லது addons.mozilla.com போயோ, chromes.google.com-க்கோ இல்லை addons.mozilla.com-க்கு போயோ இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்கும், நம்ம நார்மலாக நம்மளோட மீடியா பிளேயரில் இருக்கிற மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு பொட்டு மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். திரும்ப அதே கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும். ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், ஒரு முக்கோண சிம்பிளில் ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ப்ரௌசரில் ரெக்கார்ட் பண்ணுமோ அதெல்லாம் இதில் வந்து ப்ளே ஆகும். இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த செலினியம் ஐடிங்கிறதுக்கு எந்த விதமான ப்ரோக்ராமிங் ஸ்கில்லுமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இது வந்து ரெக்கார்ட் அண்ட் ப்ளே டூல், அவ்வளோதான். அதனால் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லே இல்லாமல் நம்ம பண்ணதை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இது ஜாவா ஸ்கிரிப்டில் ரெடியான ஒரு டூல். இந்த டூலில் வந்து செக்யூரிட்டி பர்பஸ் பற்றி பார்த்தோன்னா செக்யூரிட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம்னா அந்த பாஸ்வேர்டெல்லாம் இதில் விசிபிளாக இருக்கும். இதுதான் செலினியம் ஐடி பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்தது செலினியம் ஆர்சி, இது அவுடேட்டட். இதில் வந்து சிங்கிள் ஹோஸ்ட் ஆரிஜின் பாலிசி அப்படிங்கிற ஒரு மேஜர் அதை இஷ்யூன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சிங்கிள் ஹோஸ்ட் ஆரிஜின் பாலிசிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து மலிஷியஸ் அட்டாக், ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட சைட்டை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கிள் ஹோஸ்ட் ஆரிஜின் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ரீசன்னாலேயே அது ஒரு நல்ல ரீசன், அந்த ரீசன்னாலேயே ரெண்டு மூணு வெப்சைட்டை சேர்ந்து செலினியம் ஆர்சியை நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அது அவுடேட் ஆகிடுச்சு. அடுத்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இப்போ எல்லா கம்பெனிஸ்லேயும் சரி ஆட்டோமேஷன் டீம் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது செலினியம் வெப் டிரைவர். செலினியம் வெப் டிரைவரை டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால் இது ஒரு ஏபிஐன்னு சொல்லணும், இல்லை இது ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஏபிஐனா இன்டர்ஃபேஸ்னா என்னென்னு தெரியல, இப்போதைக்கு நான் அதெல்லாம் படிக்கலையே, எனக்கு இன்னும் ப்ரோக்ராமிங் தெரியாது அப்படின்னா இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். செலினியம் வெப் டிரைவருங்கிறது ப்ரௌசர் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். அதாவது ப்ரௌசருங்கிறது ஒரு காமன் டேம், அந்த காமன் டேமை க்ரோம் ப்ரௌசரை எப்படி பண்ணுறது, ஃபயர்ஃபாக்ஸ் எப்படி பண்ணுறது, ஐஇ எப்படி பண்ணுறது, ஒப்பேரா எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி செலினியம் வெப் டிரைவர் நிறைய ப்ரௌசர்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஒரு விஷயம் இதில் நல்லா பார்த்துக்கோங்க, செலினியம் வெப் டிரைவர் நிறைய ப்ரௌசர்ஸை சப்போர்ட் பண்ணுது, ஆனால் எல்லா ப்ரௌசரையும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா யூசி ப்ரௌசர் மாதிரியான ப்ரௌசர்ஸ் எல்லாம் இன்னும் செலினியம் வெப் டிரைவர் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் மெஜாரிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம், ஐஇ, ஒப்பேரா இந்த மாதிரியான ப்ரௌசர்ஸ் எல்லாத்தையுமே செலினியம் வெப் டிரைவர் சப்போர்ட் பண்ணுது. இந்த செலினியம் வெப் டிரைவர் செலினியம் ஆர்சிலாம் வரும்போது என்ன வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அது ஏன்னா இதிலெல்லாம் நம்ம கோடிங் எழுதுவோம், அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா இருக்குது, சி ஷார்ப் இருக்குது, பேர்ல் இருக்குது, பைத்தான் இருக்குது, இந்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே வெப் டிரைவர் சப்போர்ட் பண்ணுது. இந்த லாங்குவேஜ் எல்லாத்துல ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஐடியாஸ் ஒருத்தருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா அவர் செலினியம் வெப் டிரைவரை தாராளமாக படிக்க முடியும். அடுத்து ஃபைனலாக இருக்கிறது தான் செலினியம் கிரிட். செலினியம் கிரிட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலல் எக்ஸிக்யூஷன். பேரலல் எக்ஸிக்யூஷனுங்கிறது செலினியம் வெப் டிரைவரில் இருக்கிற பேசிக்ஸையே எடுத்து அந்த பேசிக்ஸ் மூலமாக பேரலாக நான் வந்து ஒரு நாலு மிஷினில் டெஸ்ட் பண்ணணும். ஒரு மிஷின் வந்து என்னோட ஒரு மிஷின் வந்து விண்டோஸாக இருக்குது, இன்னொரு மிஷின் வந்து லினக்ஸாக இருக்குது, இன்னொரு மிஷின் வந்து மேக்காக இருக்குது, இன்னொரு மிஷின் வந்து சொலாரிஸாக இருக்குது, இந்த மாதிரி நாலு மிஷின் இருக்குது. நாலு மிஷின்லேயுமே ஒரே டெஸ்ட் கேஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ ஒரே டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹப்பாக ஒரு மிஷினை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நோட்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணி இந்த மிஷினை இது எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி ஒரே டெஸ்ட் கேஸ் ஒரே டைமில் நாலு மிஷின்லேயும் ரன் ஆகும். அப்போ நாலு வேறு வேறு ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு தெரியும் ஒரே டெஸ்ட் கேஸில் வந்து ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ண வேண்டிய டெஸ்ட் கேஸஸ் எல்லாம் செலினியம் கிரிட்ல போட்டு நாலஞ்சு மிஷினை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் செலினியம் கிரிட்டோட ப்ளஸ். செலினியம் கிரிட்டு தனியாக படிக்கணுங்கிறது இல்லை, அதில் நெட்ஒர்க்கிங் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் செலினியம் வெப் டிரைவர் நாலேஜை வச்சு நம்மளால் செலினியம் கிரிட்டை படிக்க முடியும். அப்போது முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது செலினியமில் செலினியம் வெப் டிரைவரும் செலினியம் கிரிட்டு தான். இதை படிக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு வெப் ப்ரௌசரில் ஒரு வெப் பேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ட்ராப்டவுனை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு ரேடியோ பட்டனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த மாதிரியான பேசிக்ஸுக்கு நம்ம செலினியம் ஐடியுடைய துணையை எடுத்துக்கிடலாம். இந்த செலினியம் ஐடியை க்ரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி அதில் செலினியம் ஐடியை வைக்கிறது மூலமாகவும், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணி அதில் செலினியம் ஐடியை வைக்கிறது மூலமாகவோ நம்ம செலினியம் ஐடியை கற்றுக்கிடலாம். அதை கற்றுக்கிட்டு அதிலிருந்து நம்ம டைரெக்டாக வெப் டிரைவர் அல்லது கிரிட்டுக்கு வந்துடலாம்.
இப்போ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் வெப் டிரைவர். இந்த வெப் டிரைவர் எப்படின்னா எல்லா மிஷின்லேயும் கிட்டத்தட்ட எல்லா டிவைசஸ்லேயுமே இதை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், எல்லா டிவைஸஸையும் சப்போர்ட் பண்ணும். எல்லா டிவைஸையும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லா டிவைஸுங்கிறதுல மொபைலுங்கிறது ஒன்று உண்டா அப்படின்னா மொபைல்னு ஒன்று உண்டு. மொபைல்லையும் ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணும், மொபைல் ஆப்பை இதில் டெஸ்ட் பண்ண முடியாது. வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செலினியம் வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கண்டிப்பாக நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கோர் ஜாவா பேசிக்ஸ் வந்து நமக்கு இதில் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கோர் ஜாவா பேசிக்ஸ்லேயும் என்னென்ன ஏரியாஸ்லாம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா செலினியம் வெப் டிரைவர் அப்படிங்கிறதே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஜாவாவில். டைனமிக் பைண்டிங்னா என்ன, ஒரு இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் எப்படி நான் வந்து இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ்ல கொண்டு போய் வைக்க போறேன் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். வழக்கம் போல கோர் ஜாவா தெரிஞ்சிருந்தாலே மெத்தட்னா என்ன, மெத்தட் காலிங்னா என்ன, மெத்தட் டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுல கலெக்ஷன்ஸ்னா என்ன, கலெக்ஷன்ல லிஸ்ட்னா என்ன, செட்னா என்ன, அதுல உள்ள மெத்தட்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாவே புரியும். நம்ம வந்து இப்போ வெப் டிரைவரில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் லேர்னிங் அப்படின்னு பேசிக்காக வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸ் மூலமாக என்னென்ன கமெண்ட்ஸ்லாம், அதாவது என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நமக்கு தெரியும், நான் வந்து செட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால ஜாவா டாட் யூடில் டாட் செட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செலினியம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கனாலே செலினியம் வெப் டிரைவரை கொடுத்துருப்போம், அதனால அதோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இப்போ இந்த வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ளே போய் முதல்ல என்ன பண்ணுறேன்னா வெப் டிரைவரை செட் பண்ணுறேன். வெப் டிரைவர் வெப் டிரைவருங்கிறது முதல்ல வெப் டிரைவர் அப்படிங்கிறது வெப் ப்ரௌசரை தான் இவங்க வந்து வெப் டிரைவர்னு சொல்கிறாங்க. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், வெப் டிரைவருங்கிறது ப்ரௌசர். அப்போ ப்ரௌசர் ப்ரௌசர்னா நீங்கள் எந்த ப்ரௌசரை சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா. அப்போ வெப் டிரைவர் அப்படிங்கிற ப்ரௌசரை இவங்க வந்து இன்டர்ஃபேஸாக ஜாவாவில் பார்க்குறாங்க. அப்போது செலினியம்லேயும் அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸ் தான் வந்து குரோம் ப்ரௌசர் ஒன்று, அந்த குரோம் ப்ரௌசருக்கான பேர் குரோம் டிரைவர். அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஒன்று, அந்த ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசருக்கான பேர், முன்னாடி அதை ஃபயர்ஃபாக்ஸ்னே வச்சிருந்தாங்க, இப்போ அதோட பேரை வந்து வெக்கோ டிரைவர் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதெல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸஸ். இதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு ஐஇ டிரைவர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. அப்போ ரெண்டு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம், ஒன்று வெப் டிரைவர் அப்படிங்கிறது ஜாவால செலினியம்ல இங்கே பாருங்க, இதில் ஐ சிம்பிள் இருக்கு பாருங்க, இது மேலேயே கர்சரை மூவ் பண்ணுறேன், ஓஆர்ஜி டாட் ஓபன் கியூஏ டாட் செலினியம் டாட் வெப் டிரைவர். அப்போ வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸை நேரடியாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்டர்ஃபேஸை பயன்படுத்துறதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் வேணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் தான் குரோம் டிரைவர், கெக்கோ டிரைவர், ஐஏ டிரைவர் இதெல்லாம். அப்போ இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் எங்கே இருக்கும், இது வந்து எப்பவுமே ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணினாலே ஜேடிகே கூடவே வருமா, இப்போ நான் வந்து ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணுறேன், கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன், கலெக்ஷனில் வந்து செட் லிஸ்ட் இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த இன்டர்ஃபேஸஸ்க்கெல்லாம் வந்து அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறதோ, ஹேஷ் செட், ட்ரீ செட் இந்த மாதிரியோ நமக்கு வந்து இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ்லாம் இருக்கு. அப்போ அதே மாதிரி செலினியம் வெப் டிரைவருக்கு இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் டிஃபால்ட்டாக ஜேடிகேவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஜேடிகேவுக்கு அதெல்லாம் தெரியாது. ஜேடிகே வந்து அந்த இந்த மாதிரி குரோம் டிரைவர் கெக்கோ டிரைவருங்கிறதெல்லாம் எங்கே இருக்குங்கிறதே தெரியாது. அப்போ ஜேடிகே கிட்ட போய் நான் வந்து செல்னியமுக்கு வந்து வெப் டிரைவரில் கெக்கோ டிரைவர் யூஸ் பண்ணுறேன், அது இந்த டிரை இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஏன் ஜேடிகேவுக்கு தெரியாது, ஜேடிகேவில் தான் நான் செல்னியமுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா நீங்கள் செல்னியம் வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலே வெப் டிரைவருக்கு தேவையான அதாவது குரோம் டிரைவரை செட் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்டோட பாத்தில் செட் பண்ணி தான் கொண்டு வந்துருப்பீங்க. அதாவது ப்ராஜெக்டோட பாத்தில் போயிட்டு வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் லேர்னிங் இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் நேம் வச்சுருக்கேன், இதில் போயிட்டு பில்டு பாத்தில் போய் கான்ஃபிகர் பில்டு பாத்துக்கு நம்ம போய் பார்த்தோன்னா கான்ஃபிகர் பில்டு பாத்தில் இந்த மாதிரி இன்க்ளூட் ஆயிருக்கு. லைப்ரரிஸ்லாம் போய் பார்த்தோன்னா என்னென்ன ஜார் ஃபைல்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஜார் ஃபைல்ஸில் செலினியம் ரிலேட்டட் ஜார் ஃபைல்ஸ்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செலினியம் சர்வர் ஸ்டாண்டலூன் அப்படின்னு ஒரு ஜார் ஃபைலை கொண்டு வந்திருக்கேன். அப்புறமாவும் ஏன் வந்து நான் வந்து என்னோட கெக்கோ டிரைவர் இல்லை என்னோட ஃபயர்ஃபாக்ஸுக்கு தேவையான கெக்கோ டிரைவர் இல்லை குரோம் டிரைவர் இல்லை ஐஏ டிரைவர் வந்து செலினியம்க்கு இல்லை ஜேடிகேவுக்கு ஏன் தெரியாது அப்படின்னு கேள்வி கேட்டால்,
நல்லா கவனிங்க. செலினியம்க்கு தேவையான, அதாவது செலினியம் வெப் டிரைவருக்கு தேவையான இன்டர்ஃபேஸை தான் செலினியம் உருவாக்குதே தவிர இந்த இன்டர்ஃபேஸை தான் செலினியம் உருவாக்குதே தவிர இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் அப்படிங்கிறத அந்தந்த இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் அந்தந்த அந்தந்த கம்பெனிஸ் தான் அந்தந்த கம்யூனிட்டிஸோ இல்லை அந்தந்த கார்பரேட்ஸோ தான் உருவாக்குறாங்க. இப்போ வந்து கூகுள் குரோம் தான் வந்து குரோம் டிரைவரை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம குரோமை வந்து கூகுள் குரோம் அவங்க எந்த லொக்கேஷனில் வச்சுருக்காங்களோ அங்கே தான் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு ரெக்கோர்ட் டிரைவரை எங்கே எடுத்துக்கிடணும்னா ஃபயர்ஃபாக்ஸ் தனியாக அது கொடுப்பாங்க. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஐஇ டிரைவரை தனியாக கொடுக்கும். அப்போ அதை நம்ம தனியாக எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே இந்த இடத்துல எல்லாத்தையும் செலினியம்க்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி குரோம் டிரைவர், இது விண்டோஸ் 32 அதே மாதிரி கெக்கோ டிரைவர், விண்டோஸ் 64, செலினியம், ஐஏ டிரைவர், இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கணும். இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த லொக்கேஷன் எங்கேங்கிறத அதை இப்போ நமக்கு ஜிப் ஃபைலாக இங்கே கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா குரோம் டிரைவர், கெக்கோ டிரைவர், ஐஏ டிரைவர்லாம் ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். இதை அன்சிப் பண்ணி அந்த லொக்கேஷன் என்னங்கிறதா இங்கே கொடுக்கணும். நான் வந்து ஈ டிரைவ், செலினியம், கெக்கோ டிரைவர் இந்த வெர்ஷன் வச்சிருக்கேன், அதை அன்சிப் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்கணும். இப்போ வந்து சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ சிஸ்டம்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஜாவா டாட் லாங் பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் எல்லாம் தெரியாமல் ஜாவா ப்ரோக்ராமே யாரும் பண்ணியிருக்க முடியாது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டார். அப்போ அந்த சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடுக்கு செட் ப்ராப்பர்ட்டின்னு பேர். அந்த செட் ப்ராப்பர்ட்டிங்கிற மெத்தட் ரெண்டு ஆர்குமெண்ட், ரெண்டு பேராமீட்டரை வாங்குது. ஒன்று கீ, இன்னொன்று வேல்யூ. அப்போ கலெக்ஷன்ஸை எக்ஸ்டென்சிவா தெரிஞ்சிருந்ததுன்னா இதை நல்லாவே புரிஞ்சுக்கிடலாம். கலெக்ஷன்ஸ் தெரியல அப்படின்னாலுமே இப்போதைக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறதுங்கிறத சொல்றேன். கீ அப்படிங்கிறது யூனிக் வேல்யூ. கீயை வந்து மாற்றவே முடியாது. கீங்கிறது வந்து யூனிக்கா இருக்கும். வேல்யூ அப்படிங்கிறதுல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீ வந்து யூனிக்கா இருக்கும், வேல்யூல வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். அதாவது இந்த இடத்த மாற்ற முடியாது. இந்த இடத்துல உள்ள பேர் வந்து யூனிக், அதுல வந்து டூப்ளிகேட்டா வேற எதுவும் போட முடியாது. ஆனா இந்த வேல்யூவை நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டிங்கிறது ப்ராப்பர்ட்டி செட் பண்றதுக்காக, அதாவது என்ன பண்ணும் அப்படிங்கறத இங்கேயே பார்க்கலாம். செட்ஸ் த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டட் பை தி ஸ்பெசிஃபைடு கீ. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் கீ. அடுத்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வேல்யூ. அந்த கீயை எடுத்துட்டு போய் கீ த நேம் ஆஃப் தி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ த வேல்யூ ஆஃப் தி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி, இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. இதோட எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன, இது எந்த வெர்ஷன்லேருந்து வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரிய வேண்டிய தேவையில்லைனாலும் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி மூலமாக வெப் டிரைவருக்கு தேவையான வெப் டிரைவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸை நம்ம சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி மூலமாக செட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இப்படி சொல்லிட்டோன்னா இனிமேல் யோகோ இந்த சிஸ்டமில் வந்து வெப் டிரைவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கெக்கோ டிரைவர் இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டமுக்கு வந்துடும். கெக்கோ டிரைவர், கெக்கோ டிரைவர்னு நான் சொல்றது ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் தான். அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டம்க்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல தான் டைனமிக் பைண்டிங், நான் முன்னாடியே ப்ரீ ரெக்விசிட்ஸ்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிற அப்ரோச்சை இங்கே யூஸ் பண்றேன். டைனமிக் பைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, பொதுவாகவே ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு தான் நியூ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இந்த நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படிங்கிற கிளாஸை ரெஃபர் பண்ணாம அது வெப் டிரைவரை ரெஃபர் பண்ணுது. அப்போ வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் இப்போ கரண்டாக ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை நம்ம ஓப்பன் பண்ண போறோம். அந்த ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரில் நடக்கிற எல்லா ஆக்ஷனும் வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸை தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். இந்த டைனமிக் பைண்டிங் தெரிஞ்சிருந்தா இது நமக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். அப்படி புரியலனாலுமே வாட் இஸ் டைனமிக் பைண்டிங் இன் ஜாவா அப்படின்னு தேடி பாருங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் என்ன பண்றோம் அப்படிங்கறதே புரியாம கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அப்போ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை கொண்டு வந்தாச்சு. இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை ஓப்பன் பண்ணணும்ல. இப்போ நம்ம இதை ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி HTTPS பைலகம் .com அப்படின்னு டைப் ஆகணும். அப்போ HTTPS பைலகம் .com டைப் ஆகணும் அப்படின்னா ப்ரௌசரை எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட் என்னங்கிறத பார்க்க போறோம். அப்போ செலினியம் வெப் டிரைவர்ல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் முதல்ல எடுப்போம். இதுல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறத முதல்ல எடுப்போம்.
நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு மெத்தட் க்ளோஸ், அதுல ஏதோ ஏன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸ். அப்போ இந்த க்ளோஸ்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும், ஃபைண்ட் எலமெண்ட்ங்கிறது என்ன பண்ணும், ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்ங்கிறது என்ன பண்ணும், கெட்ங்கிறது என்ன பண்ணும், கெட் கரண்ட் யூஆர்எல்ங்கிறது என்ன பண்ணும், கெட் பேஜ் சோர்ஸ் என்ன பண்ணும், கெட் டைட்டில் என்ன பண்ணும், கெட் விண்டோ ஹேண்டில் என்ன பண்ணும், கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் என்ன பண்ணும், அதுக்கப்புறமா மேனேஜ் என்ன பண்ணும், நேவிகேட் என்ன பண்ணும், ஃபிட் என்ன பண்ணும், ஸ்விட்ச் டூ என்ன பண்ணும், இந்த மாதிரி. இப்போ நான் ஸ்விட்ச் டூ தெரியாம அதில் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் மீதி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்விட்ச் டூ என்ன பண்ணும், அவ்வளோதான். இந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்ன பண்ணும், அப்போ வெப் டிரைவ் ரிலேட்டட் மெத்தட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் நான் பேசிக்காக ஒரு நாலஞ்சு மெத்தட்ஸ் எல்லாம் இதில் பார்க்க போகிறேன். மீதி மெத்தட்ஸையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த மெத்தட்ஸை தான் வெப் டிரைவர் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்டர்வியூக்கு போனாலுமே இப்போ உங்களுக்கு செலினியம் வெப் டிரைவர் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் யூ நோ இன் செலினியம் வெப் டிரைவர், செலினியம் வெப் டிரைவரில் என்னென்ன மெத்தட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மெத்தடாக நம்ம சொல்லணும். ஒவ்வொரு மெத்தடை சொல்லும்போது ஒரு மெத்தடை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். ஒரு மெத்தடை சொல்கிறோம்னாலே அந்த மெத்தட் அப்ட்ராக்ட் மெத்தடா, ஸ்டாட்டிக் மெத்தடா, அந்த மெத்தடோட ரிட்டன் டேட்டா டைப் என்ன, அந்த மெத்தடோட ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் என்ன, அந்த மெத்தட் எந்த கிளாஸில் இருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இதோட யூசேஜ் என்ன, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டிரைவர் டாட் அப்படின்னு கொடுத்துட்டேன். டிரைவருங்கிறது நமக்கு தெரியும், இங்கே தான் அந்த டிரைவருங்கிறத கொண்டு வந்திருக்கோம். இது ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் யூஸ் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வச்சு, அதாவது இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருங்கிறது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் போய் நான் அதோட யூஆர்எல் பாரில் போய் https பைலகம் www.பைலகம் .com அப்படின்னு நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான மெத்தடு தான் இந்த கெட் மெத்தட். இந்த கெட் மெத்தட் எங்கே இருக்கு அப்படின்னா org.openqa.selenium.webdriver அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற கெட் மெத்தட் வந்து என்ன எதிர்பார்க்குதுன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டை எதிர்பார்க்குது. இந்த மெத்தட் ஒரு ஏன்னு இங்கே ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, இது ஒரு அப்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கு. அப்போ அப்ட்ராக்ட் மெத்தடா, அதாவது இன்டர்ஃபேஸில் அப்ட்ராக்ட் மெத்தடாக தானே இருக்கும், அதை ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி யூஆர்எல் டைப் பண்ணால் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு. இந்த டிரைவர் டாட் கெட் மெத்தடோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரௌசரில் போய் யூஆர்எல்ல பைலகம் .com டைப் பண்ணி, யூஆர்எல்ல டைப் பண்ணி அதுக்கப்புறமா என்டர் அடிக்கிற வேலையை இந்த கெட் மெத்தட் பண்ணிடும். இப்போ இந்த கெட் மெத்தட் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டோம், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பைலகம் .com டைப் பண்ணிட்டோம். இப்போ கேட்பாங்க, இன்டர்வியூ போகும்போது கேட்பாங்க, ஹவு டு யூ ஓப்பன் வெப் ப்ரௌசர் யூஸ் இன் வெப் டிரைவர் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்ல வேண்டிய பதில், செலினியம் வெப் டிரைவரில் கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடுக்கு ப்ராக்கெட்ஸில் நீங்கள் ஸ்ட்ரிங்காக என்ன எந்த யூஆர்எல் கொடுக்குறீங்களோ, எந்த வெப்சைட் நேம் கொடுக்குறீங்களோ, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிச்சுன்னா, ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் பைலகம் .com ஓப்பன் பண்ணிடுச்சு. அப்போ வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டுக்கு மேலே, அதாவது டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டுக்கு மேலே இப்போ பைலகம் .com அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகி அந்த வெப்சைட் உட்காந்துருக்கு. ஒரு ஆப்ஜெக்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் உட்காந்துருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். அப்போ ஒரு ஆப்ஜெக்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்க முடியுமா, ஒரு ஆப்ஜெக்டோட மெமரியிலேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் போய் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இது ப்ரோக்ராமிங்காக புரிஞ்சுக்கிட்டதோட ரியல் டைமாக புரிஞ்சுக்கிடுவோம். நான் இப்போ ஒரு ஸ்டூல் வச்சுருக்கேன், அந்த ஸ்டூல் ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஸ்டூலுக்கு மேல லேப்டாப் ஒன்று வச்சிருக்கேன். அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பேஸ்ல போய் இன்னொரு ஆப்ஜெக்ட் உட்கார முடியும், இது ரியல் டைம்ல உட்கார முடியும். இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட மெமரியில போய் இன்னொரு ஆப்ஜெக்ட் உட்கார முடியும். அப்படிதான் இங்க டிரைவர் ஆப்ஜெக்டுக்கு மேல பைலகம் .com உடைய மொத்த கண்டென்ட்டும் உட்கார்ந்துருக்கு. இப்போ மொத்த கண்டென்ட்டும் உட்கார்ந்துருந்தா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல இருந்து எடுத்துக்கலாமா, இந்த பைலகம் .com வெப்சைட்டோட யூஆர்எல் என்னன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எடுத்துக்கலாம். அதுதான் இங்க நம்ம பாக்குற முதல் மெத்தட், கெட் கரண்ட் யூஆர்எல். இந்த இடத்துல டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல், கெட் கரண்ட் யூஆர்எல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, அது உங்களோட யூஆர்எல் என்ன அப்படிங்கறத கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம எந்த வெப்சைட் ஓபன் பண்ணாலும் பேஜ் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படிங்கறத செலினியம் ஐடி யூஸ் பண்ணவங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த HTML கோடை மொத்தமா எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அந்த மெத்தட் தான் இந்த டிரைவர் டாட் கெட்
பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது ரைட் கிளிக் பண்ணி கெட் பேஜ் சோர்ஸ். இந்த மெத்தட் நமக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம செலினியம் லொகேட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ஐடி எக்ஸ் பாத் இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஐடி நேம் டேக் நேம் இந்த மாதிரி ஒரு 8 முறை வச்சு லொகேட்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அதை பாக்குறதுக்கு பேஜ் சோர்ஸ் பார்ப்போம்ல, அதை எப்படி ப்ரோக்ராமாவே பண்றது அப்படிங்கிறது தான் இந்த டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நீங்க வந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்க அப்படின்னாலே அந்த வெப்சைட்டுக்குன்னு பேஜ் மேல வந்து டைட்டில் இருக்கும். இப்போ கூகுள் ஓபன் பண்றீங்கன்னா மேல டைட்டில் வந்து கூகுள் அப்படின்னு யூஆர்எலுக்கு மேல கூகுள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பாக்குறது தான் இந்த கெட் டைட்டில் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கெட் விண்டோ ஹேண்டில். இந்த கெட் விண்டோ ஹேண்டில் அப்படிங்கிறது, கெட் விண்டோ ஹேண்டில்ங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு யூனிக் ஒரு ஆல்பா நியூமெரிக் ஐடி இருக்கும். அந்த ஐடி தான் இந்த கெட் விண்டோ ஹேண்டில். அதாவது எப்படின்னா, இப்ப நான் google.com நான் வந்து ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், ப்ரௌசர் ஓபன் பண்ணி அதுல 10 டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 10 டேப் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன்னா ஒவ்வொரு டேபையும் நான் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது, யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றது எப்படி அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த கெட் விண்டோ ஹேண்டில். இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா இப்படி புரிஞ்சுக்கிடலாம். நான் இதோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இப்போ கெட் விண்டோ ஹேண்டில் அப்படிங்கிற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதோட சேர்ந்து மீதி இருக்கிற மெத்தட்ஸ்க்கு எல்லாமே என்னென்ன அவுட்புட் வருது, கெட் கரண்ட் யூஆர்எல்க்கு என்ன அவுட்புட் வரும், கெட் டைட்டிலுக்கு என்ன அவுட்புட் வரும், இதெல்லாமும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங் லிட்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக கீழே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் மெத்தட் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடெல்லாம் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். கடைசியாக ஒரு மெத்தடை நான் கற்றுக்கிட்ட போகிறேன். கடைசியாக நான் கற்றுக்கிட்ட போகிற மெத்தட் வந்து டிரைவர் டாட் க்ளோஸ். இந்த டிரைவர் டாட் க்ளோஸ் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், கெட் விண்டோ ஹேண்டில் அப்படிங்கிறது மாதிரியே கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின். இன்டர்வியூ போறீங்கன்னா செலினியம் வெப் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, கெட் விண்டோ ஹேண்டிலுக்கும் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இருக்கிற ஒரு வித்தியாசம் வந்து கெட் விண்டோ ஹேண்டில்ங்கிறது கரண்டாக இருக்கிற விண்டோ இல்லை கரண்ட் ப்ரௌசரோட விண்டோ இல்லை டேப் அதோட யூனிக் ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் டேபோட விண்டோ ஹேண்டில் ஐடி மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ப்ரௌசரில் இருக்கிற எல்லா டேபுக்கும் ஒவ்வொரு விண்டோ ஹேண்டில் ஐடி இருக்கும்ல, அந்த விண்டோ ஹேண்டில் ஐடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அது எல்லாத்தையும் ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூ அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு விண்டோ ஹேண்டில் ஐடி யூனிக்காக இருக்குமே அப்படின்னு கேட்டால் யூனிக்காக இருக்கும். யூனிக்காக இருக்குங்கிறதுனால தான் அதை செட்டாக ஸ்டோர் பண்ணுறோம். நமக்கு தெரியும் கலெக்ஷனில் செட்டுங்கிறது யூனிக் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ்ங்கிறது செட்டாக ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு டேக் போட்டு ஸ்ட்ரிங்குன்னு போட்டிருக்கிறது இதை கலெக்ஷன்ஸில் ஜென்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த செட்டில் எல்லா கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸையும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கை தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டோம்னா ஸ்டோர் ஆகிறது எல்லாமே ஸ்ட்ரிங்காகவே ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னா டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல், டிரைவர் டாட் கெட் டைட்டில், டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில், டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ், டிரைவர் டாட் க்ளோஸ். டிரைவர் டாட் க்ளோஸ்னால் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5 எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கலாம் நம்ம வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசருங்கிறது இங்கே வந்து கெக்கோ டிரைவர். கெக்கோ டிரைவருங்கிறது ஃபயர் ஃபாக்ஸ், அதனால் நியூ ஃபயர் ஃபாக்ஸ் டிரைவர்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ எனக்கு ஃபயர் ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபயர் ஃபாக்ஸ் ப்ரௌசரில் நான் வந்து டிரைவர் டாட் கெட் அப்படின்னு கொடுத்து https பைலகம் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் வந்து https www.pailagam.com கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் வந்து அவங்க வெப்சைட்டில் www இல்லை, அதனால் pailagam.com டைப் ஆகுது. pailagam.com ரீடைரக்ட் ஆகுது. அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குதுங்கிறதுனால நமக்கு தெரியாது. இப்போ இதோட கன்சோல் அவுட்புட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். மேலே இருக்கிற ரெட் கலர்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. கீழே வந்து நான் பிரிண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் யூஆர்எல் இஸ், இங்கே நான் என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நான் வந்து இங்கே யூஆர்எல் இஸ் அப்படிங்கிறதுலேருந்து என்னோடய அவுட்புட் ஆரம்பிக்கிறது. அதை தான் நான் இங்கே பார்க்க போகிறேன். அப்போது யூஆர்எல் இஸ் https://pailagam.com/ இதான் யூஆர்எல்.
பேஜோட டைட்டில் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டுக்கு அவங்க வச்சிருக்கிற டைட்டில், மேலே நீங்கள் யூஆர்எல் பாருக்கு மேலே இருக்கிற டைட்டில், இதுதான் வந்து வெப்சைட்டுக்கு வச்சிருக்கிற டைட்டில். இவ்வளோ பெரிய டைட்டில் இருக்கு வெப்சைட்டுக்கு. விண்டோ ஹேண்டில் அப்படிங்கிறது யூனிக் ஐடி, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ஆதார் கார்டு மாதிரி ஒவ்வொரு டேபுக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும்னு, அந்த யூனிக் ஐடி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறதுல ஒரே ஒரு டேப் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எந்த டேபுமே ஓப்பன் பண்ணலை. அதனால விண்டோ ஹேண்டில்ஸ்லேயும் இருக்கிற ஒரே ஒரு ஐடி என்னங்கிறது மட்டும் வந்திருக்கு. அப்போ நம்ம பேசிக்காக வெப் டிரைவரில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கெட் கரண்ட் யூஆர்எல் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், கெட் டைட்டிலுங்கிறத பார்த்துருக்கோம், கெட் விண்டோ ஹேண்டில் ஐ ஹேண்டில்ங்கிறத பார்த்துருக்கோம், கெட் விண்டோ ஹேண்டில்ஸுங்கிறத பார்த்துருக்கோம், டிரைவர் டாட் க்ளோஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதெல்லாம் பேசிக்கான வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் இல்லை வெப் டிரைவர் மெத்தட்ஸ். செலினியம் வெப் டிரைவரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்கிறீங்கன்னா என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எனக்கு கரண்ட் யூஆர்எல் வேணும்னா நான் எப்படி எடுத்துக்கிட்டுறது, ஒவ்வொரு டேபையும் நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ பைலகம் டாட் காம் பைலகம் டாட் காம்னே 10 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு 3வது டேப் ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இன்டர்வியூவில் க்வெஸ்டின் கேட்பாங்க. அப்போ 3வது டேப் ஓப்பன் பண்ணணும்னா 3வது டேபோட விண்டோ ஹேண்டில் ஐடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விண்டோ ஹேண்டில் ஐடியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விண்டோ ஹேண்டில் ஐடியை வச்சு நீங்கள் 3வது டேபை ஓப்பன் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி எப்படி ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டிரைவர் டாட் க்ளோஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இதெல்லாம் பேசிக்கான வெப் டிரைவர் கமெண்ட்ஸ். இன்னும் நிறைய வெப் டிரைவர் கமெண்ட்ஸ் இருக்குது, நம்ம முன்னாடியே ட்ராப்டவுனில் பார்த்தோம் இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த கமெண்ட்ஸையும் பார்ப்போம். அதோட வெப் எலமெண்ட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது செலினியம் வெப் டிரைவரில், அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நேவிகேஷன் கமெண்ட்ஸ் செலினியம் வெப் டிரைவரில் நேவிகேஷன் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முந்தின வீடியோலேயே செலினியம் வெப் டிரைவரில் இருக்கிற பேசிக் கமெண்ட்ஸ், கெட் கமெண்ட் எப்படி இருக்கும், டிரைவர் டாட் கெட் எப்படி யூஸாக இருக்கும், டிரைவர் டாட் கெட் டைட்டில் எப்படி யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியாக நேவிகேட்டில் எப்படி டூ கமெண்ட் எப்படி யூஸ் ஆகுது, ஃப்ரம் எப்படி யூஸ் ஆகுது, பேக் எப்படி பண்ணுறது, ரெஃப்ரெஷ் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, நான் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணுங்கிற தேவையில்லை, உங்களுக்கு ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம். சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டியில் போய் செலினியம் வெப் டிரைவரை செட் பண்ணுறேன், அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத பார்த்து வெப் டிரைவர் டாட் கெக்கோ டிரைவர்னு செட் பண்ணுறேன். இந்த கெக்கோ டிரைவருங்கிறது தான் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருங்கிறது தெரியும். இந்த இடத்துல லைன் நம்பர் 11, லைன் நம்பர் 11 வந்து வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படின்னு கொடுக்குறது டைனமிக் பைண்டிங். இங்கே வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு கிளாஸ் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர். இந்த இடத்துல டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா டிரைவர் டாட் கெட் அப்படின்னு கொடுத்து பைலகம் வெப்சைட்டை முதல்ல ஓப்பன் பண்ணுறோம். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் பைலகம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதோட டைட்டில் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் சும்மா அதோட டைட்டில் பைலகம் ஹைஃபன் பெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறமா அதே வெப் ப்ரௌசரில் செலினியம் அதாவது ஃபயர்ஃபாக்ஸ்லேயே டிரைவர் டாட் கெட்டுன்னு கொடுத்து google.com ஓப்பன் பண்ணுறேன். google.com ஒரு சர்ச் இன்ஜின், எஸ்சி அப்படின்னு நம்ம டைட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதோட டைட்டிலை பிரிண்ட் பண்ணி பார்த்தா எஸ்சின்னு பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி எஸ்சின்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நேவிகேஷன் கமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ நேவிகேஷன் கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு டிரைவர் டாட் அப்படின்னு கொடுத்தா நேவிகேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நேவிகேட் அப்படின்னாலே மூமெண்ட்டுங்கிறது என்ன மூமெண்ட் அப்படின்னா ப்ரௌசரில் மூமெண்ட். இப்போ ப்ரௌசர் மூமெண்ட்னா ப்ரௌசர் மூமெண்ட் அப்படின்னு பேசுறது மவுஸ் மூமெண்ட்ஸ் இல்லை, மவுஸ் மூமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் கர்சரை மூவ் பண்ணுறதோ இல்லை. என்ன மூமெண்ட் அப்படின்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்த்து ப்ரௌசரில் இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு டாப் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஆரோ இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ இந்த ரெஃப்ரெஷ் இந்த மூணும் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட். அப்போ நான் இதை கிளிக் பண்ணுனா பேக் போகலாம், இதை கிளிக் பண்ணுனா ஃப்ரண்ட்டுக்கு போகலாம், கோ ஃபார்வேர்ட் ஒன் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி கோ பேக் ஒன் பேஜ், ரைட் கிளிக் ஆன் புல் டவுன் டு ஷோ ஹிஸ்ட்ரி இந்த கொடுத்துருக்காங்களா, ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ரீலோட் கரண்ட் பேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா, இந்த மூணையும் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நேவிகேஷன். அந்த கமெண்ட்ஸ் தான் என்னென்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி, டிரைவர் டாட் நேவிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேவிகேட்டுங்கிறது இது மேலேயே கர்சரை மூவ் பண்ணி பார்க்கலாம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நேவிகேட்டுங்கிற மெத்தட் இருக்குது, இந்த மெத்தட் எங்கே இருக்குன்னா ஓஆர்ஜி டாட் ஓபன் கியூஏ டாட் செலினியம் டாட் வெப் டிரைவரில் நேவிகேட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன அப்படின்னா இது ஒரு நேவிகேஷன் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது, அந்த நேவிகேஷன் ஆப்ஜெக்டை, இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நேவிகேஷனுங்கிறது, அந்த நேவிகேஷன் ஆப்ஜெக்டை அதாவது கிடச்சிருக்கிற வெப்சைட்லேருந்து பேக் போகிறோம், பேக் போகணும்னு நினச்சா பேக்
அப்படின்னு நேவிகேஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா டிரைவர் டாட் நேவிகேட்னு கொடுக்குறோம் இல்லையா, இப்போ நான் டிரைவர் டாட் நேவிகேட் அப்படின்னு கொடுக்குறேன். டிரைவர் டாட் நேவிகேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நேவிகேட் டாட் அப்படின்னு கொடுத்தோம், நேவிகேட் ரிலேட்டடா என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா பேக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரெஃப்ரெஷ்னு ஒரு மெத்தட் இருக்கு, டூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, டூல இன்னொரு மெத்தட் இருக்கு. மீது எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ், நமக்கே தெரியும் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ். அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா செலினியம் வெப் டிரைவர்ல இருக்கிற நேவிகேஷன் கமாண்ட்ஸ் ரிலேட்டட் மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லலாம். அப்போ பேக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பேக் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா கோ பேக் ஒன் பேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா, அதுதான் பேக். அதாவது இந்த லெஃப்ட் ஆரோ கோ பேக் ஒன் பேஜ்னு போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த லெஃப்ட் ஆரோ, இந்த லெஃப்ட் ஆரோவை எப்படி ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்றது அப்படின்னா டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக்னு கொடுத்தா போதும். அப்போ நமக்கு அந்த மெத்தட் என்ன யூஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஃபார்வர்ட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா கோ பேக்ங்கிறதுக்கு பதிலா கோ ஃப்ரண்ட் ஒன் பேஜ் அவ்வளவுதான், ரைட் அதாவது லெஃப்ட் ஆரோவுக்கு பதிலா ரைட் ஆரோவ கிளிக் பண்றது, கோ ஃபார்வர்ட் ஒன் பேஜ்னு கொடுத்துருந்தாங்கல்ல அதை கிளிக் பண்றது. அதை கிளிக் பண்றது எப்படி ஆட்டோமேட்டிக்கா பண்றதுங்கிறது டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு போயிடலாம். இப்ப இருக்கிற பேஜை எப்படி ரெஃப்ரெஷ் பண்றது அப்படின்னா டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ரெஃப்ரெஷ்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க கோ பேக் ஃபார்வர்ட்லாம் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி எனக்கு இந்த சைட்ல இருந்து இன்னொரு சைட்டுக்கு போகணும்னா நான் எப்படி போறது அப்படின்னா எந்த சைட்டுக்கு போகணுமோ டூன்னு கொடுத்து அந்த சைட்டோட நேமை கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான் நேவிகேஷன் கமெண்ட்ஸ். இந்த நேவிகேஷன் கமெண்ட்ஸ்ல அங்கங்க டிரைவர் டாட் கெட் டைட்டில் டிரைவர் டாட் கெட் டைட்டில்னு கொடுத்துருக்கிறது நேவிகேட் ஆயிருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்றது. அப்போ இந்த பேஜ்ல இருந்து நான் முதல்ல பைலகம் டாட் காம் வெப்சைட் ஓபன் பண்றேன், அதோட டைட்டில் என்னங்கறத பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறமா கூகுள் டாட் காம் ஓபன் பண்ணி பாக்குறேன், அதோட டைட்டில் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இப்போ பேக் வந்துட்டேன். அப்போ பேக் வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்னா கூகுள் டாட் காம்ல இருந்து பைலகம் டாட் காம்க்கு போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ பேக் போனதுக்கு அப்புறம் அந்த பேஜோட டைட்டில் எடுத்து பார்த்தா பைலகமோட பேஜ் டைட்டில் வருதா அப்படின்னு பாக்குறேன். திரும்ப பைலகம்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், ஃபார்வர்ட் பண்ணா நான் வந்து கூகுள் டாட் காம்க்கு திரும்ப போயிட்டேன். அப்போ அதுக்கப்புறமா கெட் டைட்டில் கொடுத்து பார்த்தேன்னா கூகுளோட பேஜ் டைட்டில் வருதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அங்கங்க இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் மெத்தட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது ரிலேட்டடான இன்டர்வியூ க்வெஸ்டின் நேவிகேஷன் கமெண்ட்ஸ்ல கேட்கற ஒரு முக்கியமான இன்டர்வியூ க்வெஸ்டின் டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூன்னு நீங்க கொடுக்கறதும், இதாவது லைன் நம்பர் 22ல இருக்கிற இந்த லைனும் லைன் நம்பர் 15ல இருக்கிற டிரைவர் டாட் கெட்டும் ஒரே வேலையை தானே செய்யுது. டிரைவர் டாட் கெட்டுன்னு கொடுத்து பிராக்கெட்ல வெப்சைட் பேர் கொடுக்குறீங்க, அந்த வெப்சைட்டுக்கு போறீங்க. டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூன்னு கொடுத்து விக்கிபீடியா நீங்க கொடுத்துருக்கேன்னா இந்த வெப்சைட்டுக்கு போறீங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் மெத்தட் அண்ட் நேவிகேட் டாட் டூ மெத்தட் இன் செலினியம் வெப் டிரைவர் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின். இந்த இன்டர்வியூ க்வெஸ்டினுக்கான பதில் என்னன்னா டிரைவர் டாட் கெட் கொடுத்தீங்கன்னா பேக் போக முடியாது. இப்ப நான் டிரைவர் டாட் நேவிகேட் கொடுத்துட்டேன்னா டிரைவர் டாட் நேவிகேட் கொடுத்துட்டேன்னா இப்ப என்ன அர்த்தம்னா நேவிகேஷன் டிரைவர் டாட் நேவிகேட்ங்கிறது நேவிகேஷன் ஆப்ஜெக்ட், நேவிகேஷன் ஆப்ஜெக்ட்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுனால இந்த நேவிகேஷன் ஆப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி என்ன வெப்சைட் இருந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன வெப்சைட் இருந்துச்சுங்கிறத மைண்ட்ல வச்சிருக்கோம். அப்படி மைண்ட்ல வச்சிருக்கிறதுனால டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூ கொடுத்தீங்கன்னா இந்த கோ பேக் இல்ல ஃபார்வர்ட் இதை பண்றோம் இல்லையா அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டிரைவர் டாட் நேவிகேட் இப்போ டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூ கொடுத்ததுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து பேக் போகும். ஆனா டிரைவர் டாட் கெட் கொடுத்துட்டு பேக் கொடுத்தேன்னா பேக் போகாது. அது வந்து அதுதான் இதுல இருக்கிற ஒரே வசதி. ஃபார்வர்ட் பண்றதுக்கும் பேக்வேர்ட் போறதுக்கும் ப்ரௌசரோட ஹிஸ்டரி எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூ யூஸா இருக்கும், அதுக்கு டிரைவர் டாட் கெட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான ஒரே வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் சொல்லிக்கிற மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே வந்து ஃபுல் பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும், ரெண்டுமே பேஜ் லோட் ஆனோடனே அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இவ்வளவுதான் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ரொம்ப பேசிக்கான செலினியம் வெப் டிரைவர்ல இருக்கிற நேவிகேஷன் கமெண்ட்ஸ். அப்போ நீங்க ஒரு பேஜை இதுல என்னென்னலாம் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஒரு பேஜை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம டிரைவர்ல வந்து நேவிகேட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அது நேவிகேஷன் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து ரெஃப்ரெஷ்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்க முந்தின பேஜுக்கு போறது எப்படின்னு கேட்பாங்க. டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக் இருக்கு, அடுத்த பழைய
முந்தின பேஜுக்கு வந்துட்டீங்க, திரும்ப ஃப்ரண்ட் பேஜுக்கு போகணும். டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொன்னா போதும். அதோட சேர்ந்து இப்ப நான் சொன்ன இந்த ஜெட்டுக்கும் நேவிகேட் டாட் டூங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சா போதும். இது தவிர நேவிகேஷன்ல கேட்கிற நேவிகேஷன் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் எதுவும் செலினியம்ல இருக்காது. நம்மளுடைய செலினியம் வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து குக்கீஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நமக்கு குக்கீஸ்ங்கிறது தெரியும், டெம்பரரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ப்ரௌசரில் போய் குக்கீஸ் நமக்கு எடுக்க தெரியும். அந்த குக்கீஸை வந்து நம்ம எப்படி செலினியம் வெப் டிரைவர் மூலமாக எப்படி குக்கீஸை எடுக்கிறது அப்படிங்கிறதையும், அந்த குக்கீஸை எப்படி பார்க்கலாம் இல்லை அந்த குக்கீஸை எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போது இந்த வீடியோவுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் டைனமிக் பைண்டிங்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜாவா, சி ஷார்ப் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. அதில் செட் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ஜென்ரிக்ஸ் கலெக்ஷன்லேயே ஜென்ரிக்ஸ், அது ஜாவா 1.5லேருந்து ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சிருக்கணும். ஃபாரீச் லூப் தெரிஞ்சிருக்கணும். இது நாளையும் தான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனாலும் தெரிஞ்சாலே நம்மளால் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ குக்கீஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லைன் உங்களுக்கு தெரியும், லைன் நம்பர் 17, இந்த 17வது லைன் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தெரியும். இதில் ஒரு க்ரோம் டிரைவரை செட் பண்ணியிருக்கோம். இந்த லைன் நம்பர் 19 தான் வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல்ஸ் டு நியூ க்ரோம் டிரைவர் அப்படிங்கிறது தான் டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. அதாவது டைனமிக் பைண்டிங்கிறது எப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ். இங்கே வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் தான் இந்த டிரைவர். ஆனால் அது கரண்ட்டாக அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற க்ரோம் டிரைவர் அப்படிங்கிற இம்ப்ளிமெண்டிங் கிளாஸை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மெமரி ரெஃபரன்ஸில். நமக்கு தெரியும் நியூ க்ரோம் டிரைவர் அப்படின்னு கொடுக்கறது தான் வந்து மெமரி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த மெமரி ரெஃபரன்ஸில் இருக்கிற இந்த டிரைவருங்கிற ஆப்ஜெக்ட் க்ரோம் டிரைவரோட ஆப்ஜெக்டா, இந்த நியூ க்ரோம் டிரைவருங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகாம வெப் டிரைவரோட ரெஃபரன்ஸா ஆக்ட் ஆகிறது தான் டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. அதாவது பைண்டிங் ரெஃபரன்ஸ் ஆஃப் அன் இன்டர்ஃபேஸ். இங்கே வெப் டிரைவருங்கிறதா இன்டர்ஃபேஸ், அதோட ரெஃபரன்ஸ் தான் டிரைவர். டு இட்ஸ் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ், அதை க்ரோம் டிரைவர் அப்படின்னு கொடுக்கறது தான் இந்த டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. இந்த டைனமிக் பைண்டிங் மூலமாக இதெல்லாம் தெரியும், டிரைவர் டாட் கெட் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறது, இப்போ ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் இந்த டிரைவர் டாட் மேனேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணப்படும். இந்த மேனேஜோடைய ரிட்டர்ன் டேட்டா டைப் இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே செலினியம் வெப் டிரைவரில் மேனேஜ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மேனேஜோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். என்ன ஆப்ஷன்ஸை இது கொடுக்கும் அப்படின்னா, இந்த ப்ரௌசரில் இருக்கிற மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இது வந்து நமக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த ப்ரௌசர் ஆப்ஷன்ஸை, இப்போ க்ரோமாக இருந்தால் இந்த சைடு இருக்கு இல்லையா, இப்போ ஹிஸ்ட்ரி, டவுன்லோட்ஸ், ப்ரிண்ட், கேஸ்ட், ஃபைண்ட், மோர் டூல்ஸ், இந்த செட்டிங்ஸ், இந்த மாதிரி ப்ரௌசரில் யூஆர்எல்க்கு கீழே இருக்கிற வெப்பேஜில் இல்லாமல் ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸை இது நமக்கு கொடுக்கும். அந்த ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த டிரைவர் டாட் மேனேஜ் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஷன்ஸில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குக்கீஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். அப்போ ப்ரௌசர் ஆப்ஷன்ஸில் கெட் குக்கீஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடு மூலமாக நான் வந்து எல்லா குக்கீஸையும் எடுக்க போகிறேன். இப்போ இந்த குக்கீஸ்ங்கிறது எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டா எல்லாமே யூனிக் டேட்டாவாக இருக்கும். செட் அப்படிங்கிறது செட் ஆஃப் யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ், இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நான் தனி ஒவ்வொன்றும் செட்டுங்கிறதுக்கே சீட்டுக்கிட்ட தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு சீட்டும் வந்து யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. அப்போ நான் இப்போ எடுக்க போகிறது செட் ஆஃப் குக்கீஸ். இப்போ கெட் குக்கீஸோட ரிட்டர்ன் டேட்டா டைப் குக்கீஸ், செட் ஆஃப் குக்கீஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இதை தான் ஜென்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, இதில் வேறு எதையுமே ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால செட் ஆஃப் குக்கீஸ், அதை நான் செட் இந்த டேக் போட்டு குக்கீஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ இப்போ இந்த குக்கீஸில் என்னோட ப்ரௌசரில் இருக்கிற எல்லா குக்கீஸும் வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த குக்கீஸில் ஒன்று ஒன்றா நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணி, இப்போ இந்த குக்கீஸில் லிஸ்ட் ஆஃப் குக்கீஸ் எல்லாமே, குக்கி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. அதை நான் குக்கிங்கிற கிளாஸ் ஒன்று இருக்குது, அந்த கிளாஸும் செலினியமில் இருக்குது, அந்த கிளாஸில் இருக்கிறது மூலமாக நான் அதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இன்டர்வியூ ஆங்கிளில் எப்படி எல்லா குக்கீஸையும் டெலிட் பண்ணுவீங்க, இப்போ வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலிட் பண்ணணும், குக்கீஸ் எல்லாம் டெலிட் பண்ணணும்,
குக்கீஸை டெலிட் பண்ணிட்டு எனக்கு இதே பேஜ் திரும்ப லோட் ஆகி பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டிரைவர் டாட் மேனேஜ் டாட் டெலிட் ஆல் குக்கீஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதுவும் ஆப்ஷன்ஸ்லயே இருக்கு. அந்த டெலிட் ஆல் குக்கீஸ் மெத்தட் மூலமா நம்ம அதை பண்ணலாம். அப்ப இந்த ப்ரோக்ராம் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கிறது கெட் குக்கீஸ் மூலமா எப்படி குக்கீஸ் லிஸ்ட எடுத்துக்கிடுறது, இன்னொன்னு எப்படி குக்கீஸ் எல்லாம் எல்லா குக்கீஸையும் டெலிட் பண்றது எப்படி அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாத்துருக்கோம். இனி வர்ற வீடியோஸ்லயும் செலினியம் தொடர்பான கண்டினியூஸா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.